போபால் மசோதா விவகாரத்தில் அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு டில்லி போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். ஆனாலும் திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமை உண்ணாவிரதம் துவக்கப் போவதாகவும் கூண்டோடு கைதாக தயார் என்றும் ஹசாரே குழுவினர் அறிவித்துள்ளனர். ஊழலை வேரறுக்க வலுவான லோக்பால் சட்டம் தேவை என்று காந்தியவாதி அண்ணா ஹசாரே போராடி வருகிறார். ஆகஸ்ட் 4 பார்லிமெண்டில் மத்திய அரசு தாக்கல் செய்த லோக்பால் மசோதாவால் எந்த பயனும் இல்லை என்றும், ஊழலை ஒழிக்க வலுவான மசோதாவை கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தியும், ஆகஸ்ட் 16 டில்லி ஜந்தர்மந்தரில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக காந்தியவாதி அண்ணா ஹசாரே அறிவித்திருந்தார். ஜந்தர்மந்தரில் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி மறுத்த டெல்லி போலீசார் ஃபெரோஷா கோட்லா மைதானம் அருகில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் பூங்காவில் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி அளித்தனர். அதற்கு ஹசாரே குழு ஒப்புதல் அளித்த நிலையில், 3 மேல் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, 5,000 பேருக்கு மேல் திரளக்கூடாது என்பது உள்ளிட்ட 22 நிபந்தனைகளை போலீசார் விதித்தனர். இதில் 16 நிபந்தனைகளுக்கு ஒப்புதல் தெரிவித்த ஹசாரே குழு, 3 உண்ணாவிரதம், 5,000 பேர் திரளக்கூடாது என்பது போன்ற போலீசின் நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று தெரிவித்துவிட்டனர். அதைத் தொடர்ந்து ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி வழங்க போலீசார் மறுத்துவிட்டனர். அதோடு ஜெயபிரகாஷ் நாராயண் பூங்கா பகுதியில் 144 தடை உத்தரவையும் அமல்படுத்தியுள்ளனர். ஆனாலும் ஹசாரே குழுவினர் சளைக்கவில்லை, கூண்டோடு சிறை செல்ல தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்துள்ளனர். ஜெய்சா பலே பத்தா சுக்கே கி ஹம் லோக் கல் சுப ஜேபி பார்க் ஜாயங்கே ஆர் அகர் சர்க்கார் அண்ணாஜி கோ வஹா பேட்னே தேதி ஹை தோ சப் லோக் வஹா பேட்டேங்கே ஆர் அகர் சர்க்கார் நஹி பேட்னே தேதி ஹை தோ அகர் சர்க்கார் ஜஹா ரோகேகி வஹி பேட்டேங்கே ஆர் கிரஃப்தார் கர்த்தி ஹை சர்க்கார் தோ ஹம் கிரஃப்தாரி தேங்கே. அண்ணா ஹசாரேவின் ஆகஸ்ட் 16 டெல்லி உண்ணாவிரத போராட்டத்துக்கு போலீசார் அனுமதி மறுத்திருந்தாலும், அதில் பங்கேற்க நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்ணா ஹசாரேவின் ஆதரவாளர்களும் ஊழலுக்கு எதிரான அமைப்பினரும் டெல்லி நோக்கி திரண்டு வந்த வண்ணம் உள்ளனர். போராட்டத்தை வெற்றியடைய செய்யும் உத்வேகத்தில் ஏற்கனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இது தொடர்பான நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளன. ஊழலுக்கு எதிரான மக்களின் எழுச்சி மீண்டும் நாடு முழுவதும் வெடித்து கிளம்ப துவங்கியுள்ளது. இது மத்திய அரசுக்கு தர்மசங்கடமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது.